நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. नमस्कार मिस्टर सुंदरेशन। वांगो, उमा, इधर पेरे मिस्टर मासिनामणि, எங்க ஆத்துக்காரோட ஆபீஸ்ல வர்க் பண்றாரு. அவரோட ப்ரமோஷனுக்கு இவர்தான் முக்கிய காரணம். இது என்ன ப்ரமோஷன்? இனிமே தான் சுந்தரேஷனுக்கு பெரிய ப்ரமோஷன்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா இவங்க சாரி, சொல்ல மறந்துட்டேன். இவங்க எங்க ஆத்துக்காரோட தம்பி சம்சாரம். பேரு உமா. அப்படிங்களா? மிஸ்டர் சுந்தரேஷன், உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம். உமா வந்து ஆபீஸ் விஷயமா ஏதோ முக்கியமா பேசணும்ங்கறாரு. நீ பேசிட்டு வா, நான் போறேன். மிஸ்டர் சுந்தரேசன், நீங்க இப்படி வாங்க ப்ளீஸ். அப்பா, நல்ல வேளை எங்க நீங்க அவ முன்னாடி ஏதாவது பேசுறீங்க. பயந்தே போயிட்டேன். எனக்கு என்ன அவ்வளவு எங்கேயும் தெரியாதா? ஆமா, என்ன விஷயம்? எப்படியோ சுந்தரேசனை மாத்தி கை நீட்ட வச்சிட்டீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சதுக்காக 3000 ரூபாய் கொடுக்க போறோம். அப்படியே பணமா கொடுத்தா செலவழிச்சிட போறாருன்னு அந்த பணத்துல ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன தேங்க்ஸ்? போக போக தான் இந்த அண்ணனை பத்தி நல்லா புரிஞ்சுக்க போறீங்க. ஒரு முக்கியமான விஷயம், சுந்தரேசன் கண்ட்ரோல்ல தான் இப்ப ஆபீஸ் சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் மட்டும் கொஞ்சம் தைரியமா நடந்துக்கிட்டான்னா இந்த சந்தர்ப்பத்துல நிறைய சம்பாதிக்கலாம். அவரால் உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்னு சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். ஆஹா, சுந்தரேசனுக்கு இப்படி ஒரு வைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை. நீங்க போங்க, அவங்க சந்தேகப்பட போறாங்க. உமா, என்ன இங்கே நின்று இருக்க? நான் இங்கேயே நின்னதுனாலதான் உங்க ஆத்துக்காரர் வீட்டுக்கு கொண்டு வர பொருள் எல்லாம் குறுக்கு வழியில சம்பாதிச்சதுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆபீஸ்ல வேலை பாக்குறவா கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தா என்ன தப்பு? என்ன தப்பா? இது எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியுமா உனக்கு? மீனா, நாணயமா 400 ரூபாய் சம்பாதிக்கிறதுல இருக்கிற நிம்மதி நாணய குறைவா 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல இருக்காதுமா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு நேக்கு நல்லா புரியுது. நாங்க கொஞ்சம் வசதியா வந்திருக்கோம்ல, அது நமக்கு பிடிக்கல. மீனா, என்னையா அப்படி நினைக்கிற? நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. எப்படி வாழணும்னு எங்களுக்கும் தெரியும். நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? அட ஆமாண்ணா, உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மாசிராமணியும் மீனாட்சியும் பேசுறது என் காதால கேட்டேன். சுந்தரேசன் கை நீட்டி லஞ்சம் வாங்குறானா? என்னால நினைச்ச கூட பார்க்க முடியலையே. இன்னைக்கு கூட ஆபீஸ்ல ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்காரு. அதுக்கு 3000 ரூபாய்க்கு ஏதோ நெக்லஸ் கொடுத்து விட போறாங்க. அதானே என்னடா சுந்தரேசன் ஆத்துக்கு புதுசு புதுசா திங்ஸ் கொண்டு வரானு பார்த்தேன். இந்த ரூட்ல தான் வரதா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உங்க தங்க மீனாட்சி தான். இதுக்கெல்லாம் காரணம் என் தங்க தான்னா சத்தியமா சொல்றேன், 7 ஜென்மத்துக்கு அவளை நான் தர முழுகிறேன். அண்ணா, இப்ப அவளை தர முழுகிறது பிரச்சனை இல்ல. முழுகிட்டு இருக்கிற சுந்தரேசனை காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழி? சம்பளத்தை கவரோட உங்ககிட்ட கொடுக்காம எப்பமா எடுத்திருக்க? இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதான் மனைவி. இல்ல கையிலண்ணா அசனா போலியா? என்ன கேள்வி? தங்கம் அசலா இருந்தா நீ போலியா மாறி இருக்க, நீ அசலா இருந்தா தங்கம் போலியா இருக்கும். அப்போ நீ போலியா மாறிக்கியா? நகை வாங்க பணம் எது? அதுக்கு பேனு கட்டில வாங்கிட்டு வந்தப்போ ஏற்படாத சந்தேகம் இன்னைக்கு எப்படி ஏற்பட்டது? நாம முன்னுக்கு வரணுங்கிற வயசரிச்சல். நீ வாய போடு, பேசுறது அம்மாவும் புள்ளி, நீ தலையிடாத. நான் உனக்கு அம்மா இல்லடா, ஆனா நான் உனக்கு புள்ளம்மா. அந்த உறவு என்னைக்கு நீ கை நீட்டு பணம் வாங்கினியோ அன்றைக்கே போயிடுச்சு. என்ன சொல்ற? புரியல. உழைச்சி சம்பாதிச்ச பணமா இல்ல கை நீட்டி வாங்கின பணமா? அம்மா கேக்குறா, சொல்லு. பொண்டாட்டிக்கு சொன்ன அதே வார்த்தையை கூட பிறந்தவருக்கு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ கை நீட்டி லஞ்சம் வாங்கியிருந்தா பாதிக்கப்பட போறது நம்ம குடும்ப மானம். இதுல 2 பேருக்கும் பங்கு இருக்கு இல்லையோ? எங்களுக்கு இருக்கு. தெருவுல போன ஒருத்தி திடுப்புன்னு வீட்டுக்குள்ள வந்தப்ப போகாத மானம் இப்ப மட்டும் போறதா? மணி, தெருவுல இருக்கிறவன் வீட்டுக்குள்ள வரலாம், அது தப்பு இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனாதான் தப்பு. உங்களுக்கே இதெல்லாம். நீங்க உள்ள வாங்க. அவனை ஏமா உள்ள கூப்பிடுற? சுந்தரேஷ் வாயிலிருந்து எங்களுக்கு பதில் வரலையே. என்ன பதில் நாராயணன்? வாயை மூடிட்டு சும்மா நில்லடி ராஸ்கல். சுந்தரேஷா, ஏது இந்த நகை? கவலைப்படாதீங்க சிபேர், நான் என் பொண்டாட்டி அடகு வச்சு நகை வாங்கல. கையை நீட்டி லஞ்சம் வாங்கினவன் இதையும் செய்ய மாட்டான். என்னடா நிச்சயம்? எந்த மாப்பிளே இந்த ஆட்டு மூத்து பிள்ளையா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் மேல கை வச்சுட்டேன். இனி ஒன் வீட்டு கூட இந்த ஆட்டில் நிற்கப்படாது. என்ன சத்த? இந்த வீட்டுக்கு உங்க முதலாளி நிறைய வாடகை கேட்பாளா? வாடகைன்னு கேட்டா இந்த வீட்டுக்கு 1000, 1500 கேட்பாங்க. ஆனா உங்களுக்காக முதலாளி ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. இது மட்டுமா சுந்தரேசன் அவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்டபிளா நடந்துக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஜாஸ்தி. ஹாப்பியா இருங்க. மட்டுமா சுந்தரேசா அண்ணா கொஞ்சம் இருங்க. முதல்ல ஆட்டு வந்திருக்கேன் பால் பாயசம் பண்ணி. என்னைக்கு உங்களுக்கு நான் சொந்த வீடும் சொந்த காரும் வாங்கி தரணும் அன்னைக்கு தான் எனக்கு இந்த வீட்டுல டின்னர். ஓகே, பை பாய். கேட்டீங்களா? நேக்கும் ஒரு அண்ணா இருக்கானே. வாங்க டாக்டர். பாருங்க என்ன டாக்டர்? எதிர்பாராத அதிர்ச்சினால அவங்க இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இன்னைக்கு நான் உங்களை விடவே மாட்டேன். நிறைய வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். இத்தனால நீங்க ஃபைல கட்டிட்டு அழுது போறோம். இன்னைக்கு நான் உங்களை கட்டி பிடிச்சு கட்டி பிடிக்க நான் இருக்கேன். கட்டில இருக்க கட்டி பிடிச்சுக்கோ, ஃபேனை கட்டி பிடிச்சுக்கோ, டிவி இருக்க அதை கட்டி பிடிச்சுக்கோ. உங்க ஸ்வீகார அண்ணன் ஏசி கொண்டு வரான், அது கிச்சன்லயே வச்சுட்டு கட்டி பிடிச்சுக்கோ. கூலா இருக்கும். ஏன்னா அப்படி சொல்றேன்? நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. நீ ஒரு பொண்ணா? உனக்கு உணர்ச்சி இருக்கா? ஏன்னா சிரிக்கிறேன். அன்னைக்கு 20 பைசா கூங்குறந்த ஜாங்கிரியும் ஆசையோட கொண்டு அந்த சுந்தரேஷனை எட்டி உடச்ச அன்னைக்கு இல்லாத உணர்ச்சி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்குதோ. ஏய், உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ சப்ளை பண்ற சர்வேண்ட் நான். அவ்வளவுதான் வேணும்னு சொல்லு. உனக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். ஏன் காரை புத்திக்கிட்ட? கட்டின புருஷன் இப்படி ஒரு கேள்வி கேட்டானே என்ன? அன்னைக்கு அந்த குடிசையில ஏன் உணர்ச்சிகளை பத்தி கவலைப்படாத நீ, இன்னைக்கு இந்த மாளிகையில உன் உணர்ச்சிகளை பத்தி கவலைப்பட. என்ன அப்படி எல்லாம் பேசுறேன்? நான் உங்க மீனு. ஏன் மீனு? மீனு மீனு ஆசையா சுத்துக்கிட்டு இருந்தேனே, அந்த மீனு இப்ப எங்க இருக்கா தெரியுமா? வா காட்டுறேன். கணவனுக்கு கட்டுப்படாத மீனவும் சத்துட்டா, நியாயத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சுந்தரேசனை சத்துட்டா. என்னோட ஸ்பெல்லிங் ஆஃப் வாய்ஸ் WIFE. You know my definition for wife? Worry is invited forever. இப்போ உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே உறவு my husband and wife. Only for society's sake. என்ன டாக்டர் பழச்சி ரொம்ப இருக்கு? அண்ணா மீனாட்சியும் அவன் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வாங்க. நீங்களும் No. அம்மா அந்த உண்மைக்கு ஆளானதுக்கு காரணமே சுந்தரேசன் தான். அவன் முகத்திலே நான் வைக்க மாட்டேன். சரி, நான் போறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா வரீங்க? ஆபீஸ் பேசுற. அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உடனே அவரை கூட்டிட்டு போணும்பா. எங்க பாக்ஸ் கொடுத்துடுங்க. உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் வாங்கி தரேன். அவ்வளவுதானே? மதுவை கையில வச்சுட்டு மாது ஏதாவது கேட்டா எந்த மரியா இல்லைன்னு சொல்லுவான். ஆபீஸ் ஃபைல் நான் ஆபீஸே உங்ககிட்ட கொடுத்துறேன். மை ஸ்வீட் டார்லிங். அம்மா உங்களை தேடி வந்திருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். மிஸ்டர் சுந்தரேசன், உங்க அம்மா சீரியஸா? கிளம்புங்க. இருக்கட்டுமே. நான் சொன்னா கிளம்புங்க. தெரியாது காஞ்சிரம், மூஞ்சியை முடிக்க மாட்டேன். நீ வெளியே போக சொல்லிட்டேன், நான் பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சுந்தரேசன், உங்க அம்மா தானே சொன்னாங்க கிளம்புங்க. சுந்தரேசன், இப்ப நான் சொல்றேன். நீ சொல்றதுக்காகத்தான் நான் போறேன். அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. போறீங்க? நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். पवित्रोवा सर्वावतां करोभिवा यस्मरेत् पुण्डरीकाक्षं समाप्याप्यं दराधुति मानसं वाचिकं तेरेभ्यं दत्तयायतु सर्वावतां करोभिवा यस्मरेत् पुण्डरीकाक्षं समाप्याप्यं दराधुति मानसं वाचिकं श्रीरामस्मरेवा कृतवचनसंशयाः श्रीराम राम महाराणा योगदास जी रखो। எந்த கையால லஞ்சம் வாங்கினியோ அந்த கையால சட்டியை தொட்டு கொள்ளி போடப்படாதுன்னு கடைசியா உங்க அம்மா சொன்னா. கையால லஞ்சம் வாங்கினியோ அந்த கையால சட்டியை தொட்டு கொள்ளி போடப்படாதுன்னு கடைசியா உங்க அம்மா சொன்னா. சுந்தரேசா, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாருக்கு போலாம் வா. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடு. சரி, அப்ப அந்த ஃபைல கூட கண்ணை வாங்கிட்டு வர சொன்னாரு. சொன்ன அமௌண்ட் கொடுத்துறாரா? கை நீட்டி லஞ்சம் வாங்கினதுனால தான் எங்க அம்மாவுக்கு என் கையால கொள்ளி வைக்க முடியல. அப்போ கண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த ஃபைல் என் வீட்டில இருக்கு, அது சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துடுறேன். இதுதான். ஆமா, அதுதான் நான் செய்யற தவிர்த்து நான் செய்ய போற பயாட்சி. சுந்தரேசா, உனக்கும் தண்டனை கிடைக்கும்ன்றத மறந்துடாது. இதை விட பெரிய தண்டனை எனக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. நீ போ. மீனாட்சி, மீனாட்சி, சுந்தரேசன் ஆபீஸ் வரலையா? ஐயோ, இந்த ஆபீஸ் வேலை எங்க வச்சிருக்கான்? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச ஒளி பரிகாரிகள் இங்க வரப்போறாங்க. அவங்க வந்து இந்த பையில பார்த்தாங்கன்னா ஒரு பிரச்சனை 7 வருஷம் கேட்டுருவாங்க. ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவன் வந்தான்னா அவன் வெளியே விடாது, இங்கே வச்சுக்க. வெரி குட். நான் இதை கொண்ட முதலாளிட்ட கொடுத்து கேஷோட வர்றேன். பிரின்ஸ்ல காத்து. ஓகே, மாஸ்லாம் பண்ணி பயில வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு யூ. ரேகா, கேஷ் உங்களுக்கு சேர வேண்டிய 10,000 rupees. தேங்க்யூ ரேகா. பார்லி அம்மா மேல சத்தியமா சொல்றேன் மிருகமா உள்ள போறேன்னா மனிதரா பார்த்து வருவேன்.